நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 30 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 3வது ராசி மிருகசீரிஷம், 3வது பாதம் 4வது பாதம் மிருகசீரிஷம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 5வது இடத்தில் இருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் என்றாலும் கூட கேதுவோடு இணைந்திருப்பது சரியல்ல, சனி பார்வையில் இருப்பதும் சரியல்ல. அப்போது உங்கள் ராசி நாதன் வந்து கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால ஏதாவது ஒரு சமூகத்திலேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள் கூட ஏற்படலாம். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது சில தர்ம சங்கடங்கள், சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் 6வது அதிபதி செவ்வாய் ராசியில் வந்து இருக்கிறார். அப்போ தேக ஆரோக்கியம் கூட உங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. அடுத்தது 2வது குரு பகவான் பார்க்கிறார். நல்ல தனவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வீட்டிற்கு விருந்தாளருடைய வருகையும் அதோட நண்பர்களுடைய வருகையும் இருக்கும், வீடே சந்தோஷமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3வது அதிபதி 5 இருக்கிறார். இந்த முயற்சிகள் யாவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டாலும் பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4வது குரு பார்ப்பது, செவ்வாயும் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஆதாயம் பெறப்போகிறீர்கள். அதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படுகிறது. நீங்கள் குடியிருக்கும் வீடு, ஏற்கனவே குடியிருக்கிற வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ அந்த வாஸ்து தோஷம் நீங்கிவிடும். படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ரொம்ப அதிகமாக சிரமமின்றி, அதாவது ரொம்ப முயற்சியோடு வேலை பார்ப்பீங்க, ஓரளவுக்கு நல்ல பெயரும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 5வது கேது பகவான் இருக்கிறதால 5 குடையவனும் அங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம். இல்லை உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 6வது குரு பார்வையில் இருக்கிறார். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் பிறகு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை பார்க்குற சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானமும் அதை விட சிறப்பாக இருக்குது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக இந்த குரு பகவான் உங்களை வழி அனுப்பி வைப்பார். 7வது அதிபதி 10 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 8வது சனி பகவான் இருக்கிறார். அஷ்டமத்து சனி நேர்கதியில் பயணம் செய்கிறார். இது அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், தலைகை வருது தலைப்பாயோடு போகும். மற்றபடி பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய சூழல் வரும். இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் தான் அமையும். ஏனென்று சொன்னால், பத்தில் குரு தனித்து இருந்தாலும் அது வக்ரத்தில் இருக்கிறதால தொழில்துறையாகட்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமே, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். வேலை ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கக்கூடிய அன்பர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில்துறை நீங்கள் வந்து வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று நீங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பதினோராம் இடத்தில் ராகு பகவான் உங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது பாட்டன் பாட்டிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பதினொன்றில் ராகு உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு அளப்பரிய பொருளாதார வரவை தர இருக்கிறார். நல்ல லாபம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் அமங்கலமாகவே இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.